தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி நிர்வாகிகளோடு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகளை தமிழக அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. திமுக சார்பில் மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு என 4 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு மண்டல வாரியாக நிர்வாகிகளிடம் கலந்துரையாட முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டல நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை தொடங்கியது. இதில் பொதுச்செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச்செயலாளர் பொன்முடி, ஆர் ராசா, கனிமொழி, டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வரும் 23 தெற்கு மண்டலத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்திய எல்லைக்குள் நுழைந்த சீன ராணுவ வீரர் அந்நாட்டிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டார். கிழக்கு லடாக்கில் டெம்சோக் பிரிவில் உள்ள கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து வந்த வாங்கியா லாங் என்ற சீன வீரரை சில தினங்களுக்கு முன் இந்திய ராணுவத்தினர் கைது செய்தனர். சீன பகுதியில் உள்ளூர் மேய்ப்பாளர்களின் எருது காணாமல் போனதாகவும் அதை தேடியே அவர் இந்திய எல்லைக்குள் நுழைந்து விட்டதாகவும் சீனா அறிக்கை வெளியிட்டதுடன் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரரை இந்தியா பாதுகாப்பாக ஒப்படைக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பாதுகாப்புத்துறையினர் சீன ராணுவத்திடம் இன்று சுஷல் மோல்டோ பகுதியில் அவரை ஒப்படைத்தனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவையின் சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், கோவை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து வரும் 28 சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து தமிழகத்தை தவிர சில மாநிலங்களில் அக்டோபர் 15 முதல் திரையரங்குகள் இயங்கி வருகின்றன. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்த திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க அனுமதி கோரி மனு அளித்தனர். இந்த நிலையில் வரும் 28 சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்தும் திரையரங்குகள் திறப்பதை பற்றியும் முடிவெடுப்பார் என தெரிகிறது. திண்டுக்கல் கனிம வளத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தின் 2வது தளத்தில் கனிம வளத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் செயல்படுகிறது. இங்கு லஞ்சம் வாங்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நேற்று மாலை 7 கொண்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இரவு 11 வரை நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே ஓட்டுநரை தாக்கிவிட்டு லாரியை கடத்தி 1440 செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பல கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஐ செல்போன்கள் கண்டெய்னர் லாரிகளில் ஏற்றப்பட்டு சென்னை பூந்தமல்லியிலிருந்து மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒசூரை அடுத்த மேலுமலை என்னும் இடத்தில் சென்றபோது லாரியை மறித்த கொள்ளையர்கள் ஓட்டுநர் அருண் மற்றும் சதீஷ்குமாரை தாக்கினர். இதையடுத்து லாரியை கடத்திய கொள்ளையர்கள் அழகுப்பாவி எனும் இடத்தில் நிறுத்திவிட்டு கண்டெய்னரிலிருந்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 1440 செல்போன்களை திருடிச் சென்றனர். கொள்ளை கும்பல் தாக்கி படுகாயமடைந்த இருவரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செல்போன் கொள்ளையர்களை பிடிக்க ஹுசூர் டிஎஸ்பி முரளி தலைமையில் 10 கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை அருகே சாலை ஓரத்தில் கட்டிப்போட்டிருந்த ஆடுகளை சிலர் காரில் திருடிய காட்சி வெளியாகியுள்ளது. கரும்பாலை கிழக்கு திருப்பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் தீவனம் போடுவதற்காக தனது ஆடுகளை சாலை ஓரத்தில் உள்ள கம்பத்தில் கட்டிப்போட்டிருந்தார். அப்போது அங்கு பிரபல கால் டாக்ஸி நிறுவன காரில் வந்த சிலர் ஆடுகளை ஒவ்வொன்றாக காரில் ஏற்றிக்கொண்டு திருடிச் சென்றனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின. இது தொடர்பாக உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ஆடு திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் நாளைக்குள் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தாவிடில் அரசு சலுகைகள் நிறுத்தப்படும் என கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒலிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் 75,000 தகுதியற்ற பயனாளிகள் கிசான் உதவித் தொகையை பெற்றிருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இதுவரை 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ளவர்கள் கிசான்
கிசான் உதவித்தொகை பணத்தை வங்கிக் கணக்குகளில் தானாக முன்வந்து செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் பணத்தை செலுத்தாமல் பலர் காலதாமதம் செய்து வருவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் சுற்றுவட்டாரத்தில் ஆட்டோவில் சென்று ஒலிபெருக்கி மூலம் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். நாளைக்குள் பணத்தை செலுத்தாவிடில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசு சலுகைகள் உடனடியாக முற்றிலும் நிறுத்தப்படும் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியற்ற பயனாளிகள் பணம் பெற்றிருந்தால் 22/10/2020 வியாழக்கிழமைக்குள் தாங்கள் பெற்ற பணத்தை தாங்களாக கொண்டு வந்து வங்கிகளை எடுக்குமாறு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறார். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூரில் பொய்யான ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துவதாக கூறி தலித் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பெருகமணி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகித்து வரும் கிருத்திகா தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து தன் மீது அவதூறுகளை சுமத்தி வரும் ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் மணிமேகலை, 8வது வார்டு உறுப்பினர் செந்தில்குமார், முத்துராஜ் ஆகியோரிடம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரில் உள்ள காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை கிருத்திகா தொடங்கியுள்ளார். காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் டிஜிபி திரிபாதி மரியாதை செலுத்தினார். மயிலாப்பூரில் நடந்த வீரவணக்க நாள் நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், முப்படை உயரதிகாரிகள், சட்ட ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் ராஜேஷ் தாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். டெல்லியில் உள்ள தேசிய காவலர்கள் நினைவிடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக வீரவணக்க நாளையொட்டி காவல்துறையினர் நடத்திய பேண்ட் வாத்திய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தனிநபர் இடைவெளியுடன் வீரர்கள் பங்கேற்றனர். காவலர் வீரவணக்க நாளில் நாடு முழுக்க பணியின் போது வீரமரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை நினைவில் வைப்போம் என்று பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மக்களை மட்டுமே நம்பியுள்ள கட்சி அதிமுக என்பதால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக உள்ளதாக மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசியவர், கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில்தான் அதிமுக முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்ததாக குறிப்பிட்டார். புரட்சித் தலைவி அம்மா எல்லா வகையிலும் கூட்டணியாகவும் நின்றுக்கிறாங்க, எல்லா கட்சியும் அரவணைத்து நின்றுக்கிறாங்க. அதிமுக தனித்து 234 தொகுதியில் இரட்டை சின்னத்தோடு நின்றுக்கிறாங்க. எதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது? திமுக தலைவர் ஸ்டாலின் விவசாயிகளை வைத்து அரசியல் செய்வதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் தென்னமநாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 21 நாட்களில் 65 லட்சம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடியில் இல்லாத வரலாற்று நிகழ்வு இது என்றும் அவர் பெருமிதப்பட்டார். டெல்டா மாவட்டங்களில் 90 விழுக்காடு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய காமராஜ், விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லில் எவ்வளவு ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக் கொள்வதாக கூறினார். வாழ்க்கையில் அமைக்கப்படவில்லை. எங்களுடைய வாழ்க்கை, விவசாயிகளுடைய வாழ்க்கை எல்லாம் வந்து சேறு சகதி மழை தண்ணீர் அதே போல் வறட்சி இவைகளால் வடிவமைக்கப்படுகிறது. எனவே வந்து விவசாயிகளுடைய நிலைமை, விவசாயிகளாக இருக்கிற எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 54,044 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் புதிதாக 717 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இந்தியாவின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 76,51,108 அதிகரித்துள்ளது. பெருந்தொற்றுக்கு 7,40,090 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 8,448 குறைவாகும். இதுவரை கொரோனாவிலிருந்து மீண்டு வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 67,95,103 அதிகரித்திருக்கிறது. 61,775 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 115,914 உயர்ந்துள்ளது. இந்தியா இலங்கை கடற்படையினர் கூட்டுப்போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர்.
இருநாட்டு கடற்படையின் வருடாந்தர போர் ஒத்திகை திரிகோணமலை கடல் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இதில் இந்திய தரப்பில் கமோர்டா கில்டன் போர்க்கப்பல்களும் இலங்கை தரப்பில் சயூரா கஜபாகு ஆகிய போர்க்கப்பல்களும் பங்கேற்றுள்ளன. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த போர் ஒத்திகையின் கடைசி நாளான இன்று கடல் மேற்பரப்பில் கண்காணிப்பது, துப்பாக்கிச்சூடு நடத்துவது, இருநாட்டு போர்க்கப்பல்கள் இணைந்து போரிடுவது போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டனா்.